தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படும் என்று தற்போது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நேயரானுடைய சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதன், விவரம் என்ன? அது மத்திய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நாடு முழுவதும் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. பல்வேறு மாநிலங்களுக்கு மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு வலியுறுத்தல்களையும் வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் தான் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது தமிழகத்தில் பள்ளிக்கல்வி திட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இருமொழிக் கொள்கையை மாற்றி மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றது. அதாவது மும்மொழிக் கொள்கை என்றும் தொடராது என்றும், தற்போது நடைமுறையில் உள்ள இருமொழிக் கொள்கையே தமிழகத்தில் தொடர்ந்து பள்ளிக்கல்வியில் பின்பற்றப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் தொடர்ந்து மும்மொழிக் கொள்கை எந்த காலத்திலும் அமல்படுத்தப்படாது என திமுக அதிமுக உள்ளிட்ட ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்ததும் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளும் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தப்படும் என வெளியாகின தகவலுக்கு பள்ளிக்கல்வித்துறை மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளது. உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி. இதிலிருந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாகை